பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் மீண்டுமாய் சந்திக்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசுவாசிகளை விசுவாசித்தால் வெளியே கொண்டு வரப்படுவீர்கள் என்கிற தலைப்பின் கீழாக நேற்றைய தினத்திலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்தோம். இந்த நாளிலும் கூட விசுவாசிகளை விசுவாசித்தால் அனுக்கிரகம் பண்ணுவீர்கள் என்ற தலைப்பின் கீழாக நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அனுக்கிரகம் இன்னொருவருக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு உதவி, தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியம். வேதத்திலே சொல்லப்படுகிறது, ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு கூட உங்களுக்காக எனக்காக வேண்டுதல் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் கூட நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய தாழ்வு மனப்பான்மை, இன்ஃப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஜோமனா ஆண்டவர் கேட்க போறாரா, என் ஜெபத்தை கேட்டால் அவங்களுக்கு விடுதலை கொடுக்க போறாரா அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் இன்னைக்கு நிறையா பேத்துக்கு இருக்குங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவருக்கு வந்து வசனிப்பினால் பண்ணுற ஜெபம் கிடையாது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பண்ணுகிற ஜெபம் தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு ஜெபம். அந்த ஜெபத்துக்கெல்லாம் நிச்சயமாக பதில் உண்டு. உங்களுடைய ஜெபங்களிலே ஒன்றையும் அவர் தரையிலே விழ விடுகிறதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 20:18 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரரையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். 17 சொல்லுது, ஆபிரகாமுடைய மனைவியாகி சாராள் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் அடைத்திருந்தார். இங்கே ஒரு விசுவாசியின் நிமித்தமாக, ஒரு விசுவாசியின் நிமித்தமாக ஒரு ராஜ அரண்மனையின் ஆசீர்வாதங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ராஜ அரண்மனையுடைய ராணிகளுடைய கர்ப்பங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே ராஜாவுக்காக, ராஜகுமாரத்திகளுக்காக, இளவரசிகளுக்காக, அங்கே அரண்மனை வேலைக்காரிகளுக்காக ஆபிரகாம் ஜெபம் பண்ணுகிறான். ஆபிரகாம் ஜெபம் பண்ணுகிறான். அப்பொழுது அந்த ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் அந்த அபிமெலேக்குக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறார். எனக்கு அருமையானவர்களே, அவர்கள் எல்லாரும் கர்ப்பம் தரிக்கும்படி அவர்களுக்கு உதவி செய்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிற உங்களுடைய ஜெபத்துக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வல்லமை உண்டுங்க. வேதம் அப்படி தான் சொல்லுது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளது. உங்களை ஒரு நாள் தாழ்வாக இடப்படாதீங்க. நல்லா நீங்கள் ஒரு பெரிய அதிபதிகளுடைய பிள்ளைகளாக இல்லாமல் இருக்கலாம், பெரிய கோடீஸ்வரர்களுடைய பிள்ளைகளாக இல்லாமல் இருக்கலாம், பெரிய சொத்து உள்ள ஜமீன்தார்களுடைய பிள்ளைகளாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இவைகளை எல்லாம் படைத்த வானத்தையும் பூமியையும் வைத்திருக்கிற ஐஸ்வர்ய சம்மனராகிய ராஜாதி ராஜாவினுடைய ராஜ்யங்களை ஆளுகை செய்யக்கூடிய ராஜாக்களை படைத்த ராஜனுடைய பிள்ளை நீங்கள், இயேசு ராஜனுடைய பிள்ளை நீங்கள் என்பதை மறந்து போகாதீங்க. அதனால உங்களுக்கு நிச்சயமா அதிகாரம் உண்டு, உங்களுடைய ஜெபங்களுக்கு நிச்சயமாய் பதில் உண்டு. உங்களுக்காக பண்ற ஜெபத்துக்கு மட்டும் இல்லைங்க, நீங்க மற்றவர்களுக்காக பண்ணுகிற ஜெபங்களுக்கும் நிச்சயமாக தேவன் பதில் கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இங்கே ராஜாவுக்காக ஜெபிக்கும்படி ஒரு விசுவாசி தெரிந்து கொள்ளப்படுகிறார். ராஜாவுக்காக ஜெபிக்கும்படி ஒரு விசுவாசி தெரிந்து கொள்ளப்படுகிறான். அந்த விசுவாசியினுடைய ஜெபத்தினாலே ராஜாவுக்கு அனுக்கிரகம் கிடைக்கிறதே நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். விசுவாசியினுடைய ஜெபத்தினாலே ராஜாக்களுக்கு அனுக்கிரகம் கிடைக்கிறதே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிற காரியங்கள், நீங்கள் ஜெபிக்கிற காரியங்கள் எல்லாவற்றிற்கும் நிச்சயமாய் பதில் உண்டு. இங்கே ஒரு ராஜாவுக்கு அனுக்கிரகத்தை தேவனால் கொடுக்க முடியும் என்று சொன்னால், ஒரு விசுவாசியினுடைய ஜெபத்தை கேட்டு நிச்சயமாய் நீங்கள் உங்களுடைய உறவினர்களுக்காக, உங்களுடைய நண்பர்களுக்காக, உங்களுடைய உடன் ஊழியர்களுக்காக, நீங்கள் பார்க்கிற ஜனங்களுக்காக, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற ஜனங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் தேவன் அனுக்கிரகம் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார், நீங்கள் விசுவாசித்தார். அதனாலே விசுவாசம் உள்ளதான ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க எவ்வளவு விசுவாசமா ஜெபம் பண்றீங்களோ, எலியா கருத்தாய் ஜெபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளது. நீங்க பண்ற ஒரு 2 பிரேயர்னால ஒருத்தரோட வாழ்க்கையே மாறுதுங்க. இங்க ராஜ வம்சமே வளர்கிறது. ராஜ வம்சமே என்ன பண்ணுது, வளர்கிறது. நீங்க பண்ற ஜெபம், நீங்க பண்ற ஜெபம். அதனால விசுவாசித்தால் அனுக்கிரகம் பண்ணுவீர்கள். உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய ஜெபத்திற்கும் பதில் வரும். அங்கே மற்றவர்களுடைய ஜெபத்திற்கும், ராஜாவுக்கும் பதில் வரக்கூடிய வல்லமை உங்களுடைய ஜெபத்துக்கு இருக்கிறது, நீங்கள் விசுவாசித்தால். அதனாலே யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபிக்கிறான். 42 யோபு 42 பார்த்தீங்கன்னா, யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபிக்கிறான். கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே ராஜாக்கு என்ன பண்றாரு, ஆபிரகாம் ஜெபிக்கிறார். அங்கே ராஜாவுடைய சிறையிருப்பை தேவன் மாற்றுகிறார். ஆபிரகாமை அந்த தேசத்திலே செழிக்க செய்கிறார்.
இதே ஆபிரகாம் தான் லோத்துக்காகவும் ஜெபிக்கிறார். லோத்தை அந்த தேச சோதோம் குமரா பட்டணத்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நீங்க விசுவாசத்தோட ஜெபித்து அவர்களுக்கு அதிலிருந்து விடுதலையை அனுக்கிரகத்தை பெற்றுக் கொடுக்க முடியும். அனுக்கிரகத்தை என்ன பண்ண முடியும்? பெற்றுக் கொடுக்க முடியும். தயவை நீங்கள் பெற்றுக் கொடுக்க முடியும். இரக்கத்தை நீங்கள் பெற்றுக் கொடுக்க முடியும். செழிப்பை நீங்கள் பெற்றுக் கொடுக்க முடியும். விடுதலையை நீங்கள் பெற்றுக் கொடுக்க முடியும். சிறையிருப்பிலிருந்து அவங்களை மீட்டுக் கொள்ள முடியும். அவங்களுக்கான ஐஸ்வர்யத்தை நீங்கள் பெற்றுக் கொடுக்க முடியும். எல்லாமே நீங்கள் விசுவாசித்தால் அனுக்கிரகம் பண்ணுவீர்கள். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியம். ஆகையால் விசுவாசிகளே, விசுவாசியுங்கள், அனுக்கிரகம் பண்ணுவீர்கள் என்று மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் நீங்கள் விசுவாசமாய் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் உங்களுக்கு அனுக்கிரகம் கிடைக்க கட்டளையிடுவார் என்று நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. அன்புடனும் ஜெபத்துடனும் ரியாஸ் மற்றும் குடும்பத்தினர் மீண்டும் நாளை காலை நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.